நெல்லை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகின்றது. மாவட்டத்தில் உள்ள 9 ஊராட்சி ஒன்றியங்களில் மொத்தம் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஒன்றிய வார்டு உறுப்பினர், ஊராட்சித் தலைவர் பதவி மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர் என 2069 பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகின்றது. இதனை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் நடுவுக்குறிச்சி 5வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் ஆறுமுகக்கணி பாளையங்கோட்டை யூனியன் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை யூனியனுக்குட்பட்ட நடுவுக்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு ராமலட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் சுடலைமுத்து, பாலமுருகன், லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேட்புமனு தாக்கல் முடிந்தவுடன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து உற்சாகமான வரவேற்பு அளித்தனர்.